இந்த பேண்டமிக் பீரியட்ல கூட எல்லாம் முடங்கி போய் சுணங்கி போயிருக்கிற இந்த காலத்துல கூட ஓரளவுக்காவது செயலாற்ற துடிக்கிற பல பல்வேறுபட்ட மக்கள் இடையில வந்து நம்ம சட்டத்துறையும் இருக்கு, அதுல நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பை வே ஆஃப் த்ரூ வேரியஸ் வெபினார்ஸ் இணைய வழி கருத்தரங்கம் மூலமாகவும் நிறைய வீடியோ கான்பரன்சிங் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால செயலாற்றத்துக்கு இந்த ஆன்லைன் ப்ராசஸ் மூலமா வந்து செயலாற்றி கொண்டிருப்பதுல வந்து இந்த சட்டத்துறையும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நமக்கு தெரிஞ்ச அறிவை வந்து மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறது அதுக்கு வந்து இந்த வெபினார் வந்து ரொம்ப நமக்கு துணையா இருக்கு. நம்மளுடைய காலமும் நேரமும் விரயம் ஆகாம செயலாற்றாம இருக்கிற நேரத்துல இந்த அறிவு பகிர்ந்து த்ரூ ஆன்லைன் வந்து ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு, நமக்கு பேருதவியா இருக்கு. நிச்சயமா அதை நம்ம மறக்க முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த டாபிக் ரைட்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் அரெஸ்டட் பர்சன் அண்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் 167(2) ஆஃப் சிஆர்பிசி இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது நீட் ஆஃப் தி ஹார், இந்த காலத்தோட கட்டாயம் ஏன் இதுன்னு எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பரபரப்பான வாழ்க்கையில நம்ம ஓடிட்டு இருந்தோம். ஒரு காலையில எந்திரிச்சா வேகமா எந்திரிக்கிறது, புறப்படுறது, அணியமாகிறது, பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போறது, இல்ல வேலை செய்யும் இடத்துக்கு போறது, இதுதான் சிட்டி லைஃப் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலே நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளா அப்படி வாழ்ந்து பழகிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு முடக்கத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி தெர் வாஸ் நோ ப்ராமிஸ் ஃப்ரம் எனி யூனிவர்ஸ் இப்படி ஒரு ரெகுலரான லைஃப் நமக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு எங்கேயுமே சொல்லல. அப்ப அந்த மாதிரி நம்ம பரபரப்பான வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய செய்திகளை நம்ம தவற விட்டுட்டோம். அடுத்தவங்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம கவனிக்க தவறிட்டோம். அதுல முக்கியமான ஒண்ணு மனித உரிமைகள், அடுத்தவங்களோட பர்சனல் லிபர்ட்டி பத்தி நமக்கு வந்தாதான் அது பெனிஃபிட், மத்தவங்களுக்கு வரும்போது அது ஒரு பிரச்சனையாவே நம்ம பார்க்க தவறிய செய்திகளை ஒண்ணு வந்து இந்த மனித உரிமை மீறல். அது வந்து இந்த பேண்டமிக் பீரியட்ல சாத்தான்குளத்துல நடந்த அந்த வருத்தத்துக்குரிய, மிகவும் கண்டனத்துக்குரிய, வருத்தத்துக்குரிய அந்த இரட்டை கொலை வழக்கு, அந்த லாக்அப் டெத் வந்து எல்லாரோட மக்களோட ஒரு பொதுவான பப்ளிக் மோல்டு, பப்ளிக் ஒப்பீனியன் மக்கள் கிளர்ந்து எழுந்து ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சி மாதிரி, இணையவழி புரட்சி மாதிரி நடந்ததுல ஓரளவுக்கு சில நமக்கான சில தீர்வுகள் குறைந்தபட்ச அடிப்படை தீர்வுகள் வந்து நமக்கு அதுல கிடைச்சிருக்கு. இந்த பரபரப்பு வாழ்க்கையில நம்ம தவறவிட்ட செய்திகள் அப்பதான் நம்ம யோசிச்சு பார்த்தா இத பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துச்சு. Pothuvave, when we talk about rights of the accused, right of the arrested person, we ourselves put into a question. Nam ellarume ketupo na ketirka neenga ellame ketupinga. Rights of the accused ku enna rights appdin kekkom nichayama avangala manidargalla uttarave nam kanja panna mattom. As if they are considered as a non person, or person ave illama avangala nam feel pannom. Rights of the criminals ku enna rights vendi kadaikudha adha enna pesichirukinga appdin even we ourselves put into the question, why should criminals have the rights? நீங்க உங்களுக்கு இந்த செய்தி நடந்திருந்தா தெரியும், உங்க குடும்பத்துல நடந்திருந்தா தெரியும், நீங்க போய் இது மாதிரி குற்றவாளிகளுக்கு அப்பீர் ஆகுறீங்க. பொதுவாகவே சமூகத்துல வந்து வழக்கறிஞர் மேல வந்து ஒரு காழ்ப்புணர்வோட ஒரு செய்தியை பேசுவாங்க. குற்றம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் அவனுக்கு போய் அப்பீர் ஆகுறாங்க, உங்க குழப்பே இல்லையா அப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சோ அப்பதான் வந்து வெதர் த கிரிமினல்ஸ் ஹாவ் த ரைட், அப்படி ரைட்ஸ் இருக்கானா, ரைட்ஸ் இருக்கு நிச்சயமா இருக்கு. த டூ ரீசன்ஸ் ஆர் தேர், ஒன் இஸ் அவர் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அவர் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளது எப்படி எதை வச்சு பேச, ஒன்ஸ் அ கிரிமினல் இஸ் நாட் ஆல்வேஸ் அ கிரிமினல், எ மேன் ஹஸ் கமிட்டட் அ கிரிமினல்னா ஆல்வேஸ் வி நீட் நாட் டு treat him and boycott him and evade him from the service and society vachu odukano abindra avasiyam illa. Oru murai kutam senjavanukku vaayip irukkavan thirundi varathukku avanukana sandarpangal soolargal maachi amaithu koduthal avan thirundirukana vaayip irukku. Innoru seidhi oru bayangaramana oru grave offense nadakkudna, it is not that particular criminal and victims are the reason. We as a whole, we as a society, we are the whole disease. We must take a liability on our own. Nammalum adu vandu adukku vandu oru ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மில்லி மீட்டர் அளவாவது நம்ம வந்து இதற்கான காரணத்தை தவிர்ப்போம். பிகாஸ் வி ஆர் தி பார்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கிரைம் கிரிமினல்ஸ்க்கான ரைட்ஸை நம்ம வந்து மீட்டி எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ பை வே ஆஃப் அவர் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நம்ம பனிஷ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டரண்ட், எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், ரெட்ரிபியூட்டிவ், ரிஃபர்மேட்டிவ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நம்ம நினைச்சு பாருங்களேன், இந்த ரெட்ரிபியூட்டிவ் டைப் ஆஃப் அந்த பழிவாங்கும் தண்டனை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இந்த கிரிமினல் ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சவங்க எல்லாம் ஹம்ராபி கோட் படிச்சிருப்பீங்க. An eye for an eye, a teeth for a teeth, a tooth for a tooth, a hand for a hand. If you break break one of the person's tooth, means then the criminal jurisprudence of that particular system will is permitted to remove one of your teeth. At the same time, if you hit somebody in his eye, means then the perpetrator has to be punished by hitting in his eye. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கண்ணுக்கு கண்ணு, ஒரு பல்லுக்கு பல்லு, ஒரு கை எடுத்தா ஒரு கை எடுத்தானா, இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டிய டவுன் த லைன் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா, the whole society would be included, whole society would be accumulated with the physically challenged and the persons with the deformities, the person with the disabilities, and the person do not have mental health and the physical health. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழல தான் நம்ம போய் நிப்போம். அந்த மாதிரி ஒரு retributive theory, ஒரு பழிவாங்கும் தியரியான பனிஷ்மெண்ட் வந்து ஒரு சமூகம் கொண்டிருந்தார். அதற்கு மாற்றாக அந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணம், அதை திருத்துறதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். ஐ அக்ரி, ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட், எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். நவ வி டு நாட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் தி எக்ஸப்ஷன்ஸ், லெட் அஸ் டாக் அபவுட் தி ஜென்ரல் கேசஸ். ஏன்னா நம்ம எப்பவுமே எக்ஸப்ஷன்ஸ் பேசி பேசிதான் சாத்தான் குளம், அதை தொடர்ந்து கடந்து இன்னும் ரெண்டு சம்பவங்கள் லாக்அப் டெத் நடந்திருக்கு தமிழகத்துல, அதை பற்றி பேசப்படல. இந்த மாதிரியான லாக்அப் டெத்ஸ், இந்த மாதிரியான குற்றம் செஞ்சவங்களை தவறாதான் பயன்படுத்தணும் என்ற நமக்கு இருக்கிற அறிவு, காவல்துறைக்கு இருக்கிற அறிவால அதனாலதான் இந்த மாதிரியான லாக்அப் டெத்ஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தண்டனைகள்லாம் இருந்தா எப்படி இந்த சமூகம் வந்து ஒரு குறைந்த நாள் கழிச்சு ரொம்ப மோசமான ஒரு சமூகமா, ஒரு பார்பரிக் சமூகமா இருக்கும். இப்ப இருக்கிற ஒரு சிவிலைஸ்டு நேஷன்னா அது வந்து இருக்கணும்னா, இப்ப இருக்கிற சிவிலைஸ்டு நேஷனா இருக்குன்னா அந்த ரைட்ஸ் ஆஃப் த அக்யூஸ்டும் வந்து ஒரு சிவிலைஸ்டு ஃபார்மேஷன்ல ஒரு அப் டு சர்டைன் மார்க்ஸ்ல இருக்கும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தி பிரின்சிபல், எல்லாருக்குமே தெரியுது பிரின்சிபல் ஆஃப் த லா, நம்மளுடைய மேஜர் பிரின்சிபல் லா, presumption of the innocence until he is proved guilty, he or she is proved guilty. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவன், ஒரு குற்றவாளி ஆக்கப்பட்டவன், அலிகேஷன் உட்படுத்தப்பட்டவன் எப்போதுமே ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அவன் நிரபராதியாகவே நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். unless until he found guilty by the trial court, the particular concerned trial court அவனை guilty proof பண்ற வரைக்கும் he has to be presumed as a innocent. So in the basis la in the criminal jurisprudence based on plus in the principle of law la namakku kattayama and the criminals ku ana criminals accused arrested person and convicts under trials everybody has to be treated with at par with other person. They are not non persons, they are also persons. They have certain limitation and restrictions, but they do have rights. In the rights alla edhila solirukanga appadina CRPC சாப்டர் ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க எப்படி அரெஸ்ட் பண்ணணும். ஒரு அரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கான உரிமைகள் என்னென்ன, முற்றிலும் மறுதளிக்கப்படுற ஒரு ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் சாப்டர் ஃபைவ் ஆஃப் தி சிஆர்பிசி சொல்லலாம். அதன்படி நடக்கிறதே கிடையாது. சாப்டர் ஃபைவ் சேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷன் 41 டு 60A. அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, நம்ம மை டீம் வில் ஷேர் வித் ஷேர் ஹியர். அதுல இருக்க ரைட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் தட், கஸ்டடி பத்தி செக்ஷன் 57 அண்ட் ஒரு போலீஸ் ஒரு குற்றம் செஞ்சிருக்கான், நம்மளான ஒருத்தனை கஸ்டடி எடுத்தா ஹி ஹாஸ் ஒன்லி 24 hours டைம். அதுக்குள்ள எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹி ஹாஸ் டு ப்ரொடியூஸ் ஹிம் பிஃபோர் தி நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட். அது எல்லாருக்கும் தெரியும் 24 மணி நேரம் சொல்லுவோம். அந்த 24 hours அப்படின்றது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 57 ஆஃப் சிஆர்பிசி, நியர்பை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஹி ஹாஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. If in case any late means travel late, that is allowed for 6 to 8 hours or 12 hours, it was allowed. And magistrate, once it comes into magistrate custody, 167 come into play. 167 la our 15 days remand kanapradu and then extension of remand, and then adha pathila nam pinadi pesuvom. So these are the rights provided in CRPC. Plus conjointly we have to read article ellathume theriyum 20 21 22. For a clarification, for a recollection, refreshment, I'll read all those sections. ஏனா படிச்சிருப்போம் எல்லாமே, அது படிச்சிட்டு தான் வந்திருப்போம். So 20, 21, 22. 21 talks about liberty of life, personal liberty, that everybody knows.
Article 20 of Indian Constitution, protection in respect of conviction of offences. Even the convicts also have protection under Constitution. Article 20 says protection in respect of conviction of offences. No person shall be convicted for any offence except for the violation of law enforced at the time of the commission of the act charged as an offence, nor be subjected to penalty greater than that which might have been inflicted under the law in force and at the time of commission of the offence. Next, number two is, everybody knows that, double jeopardy. No person shall be prosecuted and punished for the same offence more than once. And now third is the interesting ones. Well, I do not know whether we are following it in a true split. Subclass 3 of 20. No person accused of any offence shall be compelled to be a witness against himself. Whether we are following this in a strict manner, let us see during the webinar. And Article 21. Which is to be considered as the most cherished fundamental rights. Protection of life and personal liberty. No person shall be deprived of his life or personal liberty except according to the procedure established by law. This procedure established by law is the procedure we have to follow while arresting a person, taking him in, under the custody, and producing and extending his custodial period, and extending his remand extension, and granting him bail. Everything comes here, procedure, except the procedure established by law. And Article 22, protection against arrest and detention in certain cases. Subclass 1, no person who is arrested shall be detained in custody without being informed as soon as may be of the grounds for such arrest, nor shall be he denied the right to consult and to be defended by a legal practitioner of his choice. This was already informed, this was already provided in Chapter 5 of CRPC in Section 50 Subclass 2 and Section 50 and 6, Section 50 Subclass 1 and Section 50 Subclass 2. And Subclass 2. Every person who is arrested and detained in custody shall be produced before the nearest magistrate within 24 hours, period of 24 hours of such arrest, excluding the time necessary for the journey from the place. This was already given, provided in Section 57 of CRPC. And the other thing and all regarding detention, the preventive detention. So undoubtedly the state is the authority, and for this purpose its principal law enforcing agency, police, is the they are entitled with the enormous power while it comes to the law and order of the society, and booking somebody under law and arresting somebody. Yes, arrest is an enormous power given to the state through the principal law enforcing agency called the police. But see, why always for criminal law, lawyers who are practicing criminal law, the most fascinated word is bail. The same thing, when somebody was arrested, the most fascinated thing for the policeman is arresting somebody. Why it was given such a significant, yeah, adu vandu avlo nam romba mukkiyathum romba adukku kudukrom appadina. See, arresting or person orthana conquer pandrathukku samo, or somebody is equal to you, unukku equalana or manushan avan vandu nee avana avanude mulu right vandu you are taking into your custody. He is submitting to you, unukku keela vandu orthan submissive avran. So andha mari or powerfulana word arrest nu varumbodhu, ena because only the enforcing authority, police, has got such a power. The other enforcing authority illa irukku, but major enforcing authority, ivrukku and arrest pandra power vandu ivrukku irukku.
பட் அந்த பவர்ல தே ஃபெயில் டு see the provisions the spirit of the law spirit of the law in and idile eppadi adha gavanikkano eppadi paakkanumndradha they fail to see that eppadi nama paakkanum appadina marandranga section 41 says without warrant arrest pannanumna there must be cognizable of offense and you have to section 41 of crpc says you what you eduthu pathinga eppadi arrest pannanum eppa without warrant enna mari case la arrest pannalam appindradhe kuduthirukku whether he is a dangerous to the society there was a chance that he would commit the same offense that avanukku and thavar senjirukan or kutratha pannirukanradukana mulumiyana saatchigal mulumiyana thrupthi avanukku mulumiyana or nirayvu avanukku irukkum pachathil arrest pannala and he has to convince the magistrate also remand kutupomodu magistrate kitta he must be able to convince with some evidence even senjirukan naanga nambarum and alavukku nada you can arrest you cannot cause arrest in the arrest power ala the police commission avangaloda report la enna solranga national police commission oda report la with this enormous power nearly 60% of the arrests were made indiscriminate arrest was made by the police authorities thaveyillada kaidugal thaveyillada kaidugalala idanalae motta sirai thogai selavula 50% of the expenses was made to use and waste by the arrest of the indiscriminate arrest made by the police because of this arrest power avangaloda arrest power irukkanala yes they do have arrest but at the same time the arrest pathina avangaluk authoritative ah irukana nichayama illa this arrest was court monitored arrest idu the arrest vandu epovume always nobody is above law all these powers conferred under them was by the court always they were under judicial supervision arrest panna one adanalada 24 hours kulla you have to go and submit a person before the magistrate it is not that you can ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களா கட்டாயமே இல்ல சி அபார்ட் ஃப்ரம் தி செக்ஷன்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த்ரீ ஆர்டிகல்ஸ் சில சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ்ல வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து கட்டாயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கட்டாயமா இது பண்ணணும் நிறைய இதுல வந்து ரீட்ரீட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன் ஜோஹிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி மை டீம் வில் ஷேர் இட் 1994 4 SCZ 260 and DK Basu vs State of West Bengal 1997 1 SCZ 416 இந்த ரெண்டு ஜட்மென்ட்க்கு அப்புறம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட லெஜிஸ்லேஷன்ல 2005 ல கிரிமினல் லா அமெண்ட்மென்ட்ல 50A அப்படிங்கற ஒரு செக்ஷன் இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க பட் டிஸ்பைட் ஆஃப் திஸ் ஆல் தி செக்ஷன்ஸ் nobody followed the police வந்து ஒரு இன்ஸ்பிரிட்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களானே நிச்சயமா ஃபாலோ பண்ணல even there are so many forms are there they have to fill it up they have to patch it up அதெல்லாம் பண்ணாம சிம்பிளா அரெஸ்ட் பண்ணி போடுறதனால தான் most of the cases ended in acquittal and most of the real perpetrators of the crime were let off உண்மையாவே குற்றம் செஞ்சவங்க எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அவசர அவசரமான கதியில வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட நடக்கிற இந்த கைதுகளால இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் 41 ஸ்பீக்ஸ் அபௌட் எப்போ வந்து வாரண்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரியான சூழல்ல வாரண்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த 20 வருஷம் வழக்குல ஒரு வாரண்ட் கொண்டு வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலும் போலீஸ் நான் என்னுடைய வாழ்நாள்ல சினிமாவத்தவரை பார்த்ததே இல்லை நிச்சயமா என்ன மாதிரி கேஸ்ல பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அடுத்தது எப்படி ஹவு அரெஸ்ட் ஹஸ் டு பி மேட் அப்படின்றது செக்ஷன் 46ல சொல்லுது சி அரெஸ்ட்ன்றது மினிமல் பவர் யூ ஹவ் டு யூஸ் அவங்க வந்து உங்களை கைது பண்றோம் இந்த வழக்குக்காக நீங்க வாங்கன்னு கோஆபரேட் பண்ணா ஓகே இன் கேஸ் தி அக்யூஸ் இஸ் நாட் கோஆபரேட்டிங்னா ஒரு மினிமல் பவர் யூஸ் பண்ணலாம் மிரட்டுறது ஒரு மினிமல் தான் ஈவன் அவன் அக்யூஸ்டு ஒரு கொலையே பண்ணிருந்தா கூட அவனை கொலை செஞ்சு சுட்டு பிடிக்கிறதுக்கு உத்தரவு கிடையாது ஒரு மினிமல் பவர் யூஸ் பண்ணினா அவனை வந்து போலீஸ் போர்ஸ் யூஸ் பண்ணி தான் பிடிக்கணும் அது ஹவர் அரெஸ்ட் ஹவு மேட் தி போர்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சப்மிஷன் ஆஃப் டு கஸ்டடி touching the body physically or confining the body neenga nare kaaval thurai illa arrest pannudhu paakalam appadi pudichu appadi arrest pannuvaanga appadi pudichiruvaanga ponna shoulder la kai vechiruvaanga arrest pannu nu solluvaanga ena because and the object and the accused avangala adukku mela vandu idu panna mudiyadhu avangala odiruma appadina mo touch pudichi katti arrest panni even handcuff ay poda koodadhu appadina irukku so how arrest has to be made in the section 46 la solliranga இன்கேஸ் ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் ஆஃபீஸர் இருக்கும் கட்டாயம் ஃபீமேல் ஆஃபீஸர் அண்ட் எ ஃபீமேல் ஷுட் நாட் பி அரெஸ்டட் ஆஃப்டர் த சன்செட் பிஃபோர் த சன்ரைஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும் பட் வெதர் இட் இஸ் ஃபாலோட் இன் லெட்டர் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னா இல்ல அண்ட் தென் சி
And with section 49 of CRPC speaks about the illegal restraint. Even the police officer enda kuda arrest pannaama oruthangala poiittu illegally restrain pandrathu confine pandrathu mudiyadhu. Legally arrest panni and the forms ella fill panni mention panni arrest pandan arrest memo kuduthu intimation memo la kuduthu avan relative ku friends ku ella solli ella pannadhu kapparam na he can be restrained and confined. But this is what section 49 says. But actually what happens na அவன் இல்லீகலா ரெஸ்டைன் பண்ணிட்டு இல்லீகலா கன்ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட்ன்ற ஒரு ப்ரொசீஜரே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது கேட்டீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கலா திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் எவ்ரிபடி நோஸ் இட். பட் அண்ட் தென் செக்ஷன் 50 சப் கிளாஸ் 1 ஆஃப் சிஆர்பிசி சேஸ் யார் அரெஸ்ட் பண்ணாலும் எந்த கிரவுண்ட்ஸ் இந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லணும். நம்ம நிறைய இந்த ஃபாரின் மூவிஸ் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆஃபீஸர் சொல்லுவான் வி ஆர் அரெஸ்டிங் ஃபார் திஸ் ரீசன் you can have a legal assistance or one romba decent ah solliduva but whether namma edavadhu or arrest appadi paathirukkomana or arrest paathirukamaatom cinema la kuda appadi or arrest paathirukamaatom so he must be informed about the, he has a right to know about the grounds of the arrest amana endha kaaranathukaga arrest pandanga endra grounds avukku theriyanum adhu 50 class 1 and then and then arrest on one he has a right to consult a legal assistant or a lawyer vandu consult pandrathukana arrest venum so these are the arrest and then 52 la he has to be informed ungalku bail poradhukku neenga arrest la illa viruponaana bail poradhukku ungalku power irukku ungala rights irukku so neenga bail rights invoke pannalam bail bond issue pannite neenga veliye irukalam inga investigation ku neenga cooperate pannalam adume the arresting officer arresting police personnel is bound to explain it ungalku vandu bail poradhukku rights irukku appingiradha avanga solanum and then search of the arrested person search பண்றது கூட see you cannot make him as 23 ல சொன்ன மாதிரி self incriminating அவனுக்கு அகைன்ஸ்டா அவங்க கிட்ட இருந்து இருக்கிற எவிடன்ஸே வந்து you cannot use against him self incriminating see இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அந்த நார்கோ டெஸ்ட் னு ஒன்னு இருக்கு நார்கோ டெஸ்ட் and then brain mapping and lie detector test see but this is actually in violation of article 20 sub class 3 but still in most of the cases court is granting permission if the police is not able to find it out if they find it very impediment to go with the trial and avangal and visaranai nadatha mudiyala poga mudiyala appadina in the brain mapping test avanga pesumbodhu poi pesum avanga poi pesnaanga na vandu avangalude udal asaivugal mana asaivugala vechi vandu sila map brain mapping indra mooma appra narco analysis avangalukku alavukku angikirikkapatta alavu adhaadhu or permissible level la vandu அவங்களுக்கு மருந்து கொடுத்து அதன் மூலமா அவங்களை பேச வைக்கிறது அப்புறம் லை டிடெக்டர் டெஸ்ட் ஆக்சுவலா ஆல் திஸ் திங்ஸ் ஆர் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3 சிஆர்பிசியும் வந்து இது வயலேஷன் தான் அதே மாதிரி செக்ஷன் 54 சேஸ் அரெஸ்டட் பர்சன் பிஃபோர் ரிமாண்ட் டெஃபினட்டா ஹி ஹேஸ் டு பி சப்ஜெக்ட் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒருத்தர் மருத்துவர் அடங்கி அவங்க கட்டாயமா மருத்துவ பரிசோதனை செஞ்சாகணும் அவங்களுக்கு அது ஃபுல் ரைட் இருக்கு in case of rape na theriy namakku section adula vandu kattayama vandu both the victim and the accused has to be undergo the medical test hair test and the blood sample semen ellame vandu they have to give for adu vandu compulsorily adu vandu that has to be taken for in case of rape and then section 57 now varan custody ipo nama சாத்தான்குளம் வழக்கு இந்த மாதிரி இந்த போலீஸ் ஸ்டடியில இருக்க வழக்கு செக்ஷன் 57 ஆஃப் சிஆர்பிசி சேஸ் தட் எவ்வளவு நேரம் ஒரு காவல்துறையினர் அவங்களை வந்து கஸ்டடியில வச்சுக்க முடியுமோ ஒன்லி 24 ஹவர்ஸ் இன் கேஸ் நியர்பை மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் தூரமா இருந்தா மேபி ஒரு 8 டு 12 ஹவர்ஸ் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்கும் கூட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தே கேன் ஆஸ்க் ஃபார் போலீஸ் கஸ்டடி அது போலீஸ் கஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ரிமாண்ட்ல தான் கேட்க முடியும் 57 அண்ட் 167 for a refreshment everybody knows first person arrested not to be detained more than 24 hours no police officer shall detain in custody a person arrested without warrant for a longer period than and all the circumstances of the case is reasonable and such period shall not in the absence of the special order of magistrate under section 167 exceed 24 hours exclusive of the time necessary for the journey from the place of arrest to the magistrate court